சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைக் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க நவம்பர் மாதம் வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு கார்த்திகை நான்காம் நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் கேது சூரியன் தனுசில் சனி சந்திரன் மகரத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் மனைவி வழியில் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் ஈடேறும் வழக்கு விவகாரங்களில் எண்ணிய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே மற்றவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகும் மிதுன மிதுனராசி அன்பர்களே கூட்டாளிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள் புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே தடைபட்டு வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் தொழிலில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் திடீர் யோகத்தால் எதிர்பாராத செயல்கள் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் சிம்மராசி என்பர்களே தன வரவுகள் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் போட்டி பொறாமைகள் குறையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் ஏற்படும் கன்னியாராசி அன்பர்களே புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் சாதகமாகும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களின் கல்வித்திறன் சிறப்பாக இருக்கும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே புதுவிதமான எண்ணங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நிர்வாகம் சம்பந்தமான முடிவுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்கவும் முயற்சிக்கேற்ற அங்கீகாரமும் பதவி உயர்வும் கிடைக்கும் மனதில் ஒருவிதமான குழப்பமான சூழல் உண்டாகும் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளை கேட்கவும் விருச்சிகராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் தடைபட்டு வந்த சுபச்செயல்கள் செயல்கள் கைகூடும் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வாடிக்கையாளர்களிடம் அமைதி போக்கை கடைபிடிக்கவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழல் உண்டாகும் செய்யும் பணியில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வாகன சேர்க்கை உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் மகர ராசி அன்பர்களே நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்களிடம் கவனம் வேண்டும் புதிய தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள் கும்பராசி என்பர்களே தர்க்க விவாதங்களினால் கீர்த்தி உண்டாகும் புதுவிதமான எண்ணங்கள் மேலோங்கும் நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளினால் சாதகமான சூழலமையும் பதவி மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் மன கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் மீனராசி என்பர்களே தாயாரின் ஆதரவு கிடைக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனத்துடன் படிக்கவும் நண்பர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு சென்றிருக்கிறார் ஆகையால் எல்லோருமே சார் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாமா இல்லை நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது தட்சிணாமூர்த்தி வந்து அவர் குருவுக்கெல்லாம் குரு சிவன் தான் தட்சிணாமூர்த்தி நவக்கிரகத்தில் இருக்கிற குருவை வழிபட்டாலே போதும் தக்ஷணாமூர்த்தியை வழிபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சார் நான் குருவையே வணங்க விரும்பல சார் அப்படின்றவா என்ன பண்ணணுன்னா சிவனை கும்பிட்டா போதும் த அல்டிமேட் பீ வித் அல்டிமேட் அதாவது சிவனே எனக்கு எல்லாமாக இருக்கிற பொழுது நாம் ஏன் தட்சிணாமூர்த்தியிடமும் குருவிடமும் செல்ல வேண்டும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாமியை கும்பிடுங்க இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணுன்றலாம் கிடையாது நம்ம கடவுள் நம்ம சிவன் நம்ம பெருமாள் அப்படின்னு நினச்சி வணங்கினீங்கன்னா கடவுள் நிச்சயமாக உங்கள் கனவுளையாவது தரிசனம் கொடுப்பார் வணக்கம்